பெண்களுக்கு ஏற்படும் சின்னப்பை நீர் கட்டிகள், கற்குழாய் அடைப்பு, கர்ப்ப கட்டிகள், முட்டை வளர்ச்சியின்மை, லோ ஹெமர்ஜ், லோ எண்டோமெட்ரிக் திக்னஸ் போன்ற பிரச்சனைகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட பதவிகளுக்கான சிவில் சர்வீசஸ் முதல்நிலை தேர்வு இன்று நடைபெறுகிறது. இது குறித்த மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் ராமகிருஷ்ணாவிடம் கேட்கலாம். ராமகிருஷ்ணா, தேர்வு இரு கட்டங்களாக நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில எத்தனை மணிக்கு தேர்வு தொடங்க இருக்கிறது? ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற சிவில் சர்வீசஸ் பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வு இன்றைய தினம் நடைபெறுகிறது. இன்றைய தினம் முதல்நிலை தேர்வானது நடைபெறவிருக்கிறது. காலை மற்றும் பிற்பகல் என்று இரண்டு கட்டங்களாக அந்த தேர்வானது நடைபெறவிருக்கிறது. காலையில் பொது அறிவு பாடத்துக்கான தேர்வும் முதன்மை பாடங்களுக்கான தேர்வு வந்து மாலையிலும் அதாவது பிற்பகலிலும் நடைபெறவிருக்கிறது. நாடு முழுவதும் 2569 மையங்களில் நடைபெறக்கூடிய தேர்வை 10.58 லட்சம் தேர்வர்கள் எழுதவிருக்கின்றனர். தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் சென்னை, திருச்சி, மதுரை, கோவை ஆகிய நகரங்களிலும் புதுச்சேரியிலும் இந்த தேர்வானது நடைபெறவிருக்கிறது. சென்னை பொறுத்தவரையில் சென்னையில் 62 மையங்களில் நடைபெறக்கூடிய தேர்வை 22,000 மேற்பட்ட தேர்வர்கள் எழுதவிருக்கிறார்கள். தற்போது அதில் ஒரு மையமான சென்னை எழும்பூருக்கு கூடிய மாநில மகளிர் மேல்நிலைப்பள்ளி தான் நாம் இருக்கிறோம். இந்த மையத்தை பொறுத்தவரையில் இந்த மையத்தில் முழுவதுமாக பார்வை குறைபாடு உடையவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் போன்ற தேர்வுகளுக்காக இந்த மையமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மையத்தில் மாற்றுத்திறனாளி தேர்வர்கள் தேர்வு எழுதவிருக்கின்றனர். தேர்வானது சரியாக காலை 9:30 மணிக்கு தொடங்கவிருக்கிறது. அதற்கு முன்பாக 9:20 மணிக்கெல்லாம் தேர்வர்கள் தேர்வு மையத்துக்குள்ளாக வந்துவிட வேண்டும் என்று யூபிஎஸ்சி தெரிவித்திருக்கிறது. இந்த மையத்தை பொறுத்தவரையில் தேர்வு எழுதக்கூடிய மாற்றுத்திறனாளி தேர்வர்கள் மற்றும் அவர்களுக்கு உதவியாக தேர்வு எழுத வரக்கூடிய நபர்கள் ஆகியவர்கள் மட்டுமே தேர்வு மையத்துக்குள்ளாக அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாது இந்த தேர்வுக்கு கொரோனா பரவல் அச்சத்துக்கிடையே நடைபெறுவதன் காரணமாக அதிக உச்சகட்ட பாதுகாப்பு அம்சங்களுடன் தேர்வானது நடைபெறவிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் முகக்கவசம் மற்றும் தனிமனித இடைவெளி போன்றவை கட்டாயமாக பின்பற்றப்படும் என்று யூபிஎஸ்சி தெரிவித்திருக்கிறது. அதுபோல் ஹால் டிக்கெட் மற்றும் அரசு அடையாள அட்டை, மேலும் வெளிப்படையான பாட்டிலில் கிருமிநாசினி கட்டாயம் போன்ற நெறிமுறைகளை எல்லாம் யூபிஎஸ்சி விதித்திருக்கிறது. அதனை பின்பற்றி தான் இந்த தேர்வானது நடைபெறவிருக்கிறது. காலை மற்றும் மாலை வேளையில் நடைபெறக்கூடிய இந்த தேர்வுக்கு சென்னை பொறுத்தவரையில் மெட்ரோ ரயில் சேவையும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மெட்ரோ ரயில் சேவையானது சென்னையில் தேர்வு எழுதக்கூடிய தேர்வுகளின் வசதிக்காக காலை 7 மணிக்கு பதிலாக 6 மணியிலிருந்தே தொடங்கியிருக்கிறது. தொடர்ந்து இன்று மாலை வரை மெட்ரோ ரயில் சேவையானது எந்த ஒரு இடர்பாடும் இன்றி நடைபெறும் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகமானது அறிவித்திருக்கிறது. சரியாக காலை 9:30 மணிக்கு நடைபெறக்கூடிய தேர்வை எழுதுவதற்காக ஏராளமான தேர்வர்கள் முன் தயாரிப்புகளுடன் தேர்வு மையத்தில் காத்திருக்கிறார்கள். ராமகிருஷ்ணா, கொரோனா அச்சுறுத்தல் காரணமா தேர்வர்கள் வந்து விருப்பத்துக்கு ஏற்ப தேர்வு மையங்களை மாத்திக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அந்த அறிவிப்பை ஏற்று எத்தனை பேர் அவங்க தேர்வு மையங்களை மாத்திருக்காங்க? நாடு முழுவதும் கடந்த 31 தேதி இந்த யூபிஎஸ்சி பிரீலிம்ஸ் தேர்வானது நடைபெறவிருந்தது. அப்போது இந்த தேர்வை எழுதுவதற்கு 10,58,000 மாணவர்கள் பதிவு செய்திருந்தனர். அதற்கு பிறகு கொரோனா பரவல் அச்சம் காரணமாக தேர்வானது ஒத்திவைக்கப்பட்டது. அக்டோபர் 4 தேதி தேர்வு நடைபெறும் என்றும் அதற்குள்ளாக தேர்வர்கள் தங்கள் தேர்வு எழுதக்கூடிய மையங்களை தங்களுடைய விருப்பத்திற்கேற்ப மாற்றிக்கொள்ளலாம் என்று யூபிஎஸ்சி அறிவித்திருந்தது. அந்த அடிப்படையில் நாடு முழுவதும் தேர்வு எழுதக்கூடிய 10,58,000 பேரில் 60,000 மேற்பட்ட தேர்வர்கள் தங்களுடைய தேர்வு மையங்களை மீண்டும் தங்களுடைய விருப்பத்துக்கேற்ப மாற்றியிருப்பதாக யூபிஎஸ்சி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது.